ராஜேந்திர பாலாஜியினுடைய நாக்கை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஒருத்தருக்கு பேசியிருக்காரு. என் நாக்கவா? என் நாக்கு அதுக்கு நேரம் வர சொல்லுங்க. யார் நாக்க யார் அறுக்காரு பாப்போம். காங்கிரஸ்காரன் கட்சியை பிடிச்சி நாக்கிறது வந்தான்னு சொன்னா நான் என்ன சுதந்திரத்துக்கு போராடின காங்கிரஸ் எல்லாம் இப்ப கிடையாது. நாங்கெல்லாம் வந்து தேசியத்துக்காக இந்திய ராணுவத்துக்கு அமைத்து போராடிய பங்கத்து சிங்கம் நேதாஜிய தலைமையா தலைவராக நேசிக்கக்கூடிய தொண்டர்கள். அவர் எங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் பிடித்த தலைவர் நேதாஜி தான். அதனால வந்து நேதாஜி விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கும். காங்கிரஸ்ல இருக்கிற காங்கிரஸ் வந்து இத்தாலி காங்கிரஸ், இது சுதந்திர போராட்டத்துக்குள்ள காங்கிரஸ் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வந்து சோனியா காந்தியமான இந்தியாவா? அது இத்தாலிக்காரங்க, படிச்சவங்க, வேலை பார்த்து எல்லாம் 40 வருஷம் இந்த இத்தாலி குடியுரிமை பெற்றவங்க. அவங்கள வந்து இந்த காங்கிரஸ் கட்சி வந்து இங்க வந்து பிரதமரை முன்னிறுத்துவது, காங்கிரஸ் கட்சி தலைமையாக அழைப்பதெல்லாம் வந்து ஒரு பெடித்தனமான செயல். நம்ம போய் வந்து ஒரு அமெரிக்காவுடைய ஆளுகின்ற கட்சிக்கு, ஆளப்போகின்ற கட்சிக்கு, ஆள நினைக்கின்ற கட்சிக்கு தலைவரை வர முடியுமா? நம்ம இப்ப இவங்க பெட்டத்தனமா பெடித்தனமா காங்கிரஸ் கட்சிக்காரன் இங்க யாரும் ஆளை இல்லையா? ஏன் இந்த கேஎஸ் அழகிரி கூட வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆக்குங்களேன். ஒரு தமிழன் தானே, ஒரு இந்தியன் தானே, வரட்டுவேன். அது எதுக்கு நீங்க சோனியா காந்தி வந்தாங்க, ராஜீவ்காந்தியை கல்யாணம் முடிச்சாங்க, ரெண்டு பிள்ளைய பார்த்தாங்க, அவர் இறந்துட்டாரு, இத்தாலிக்கு போக வேண்டியது, ரெண்டு இங்க இருந்து சௌரியமா இருந்து சாப்பிட்டு வேண்டியதா? இந்த நாட்டை ஆளு நினைப்பது முட்டாள்தனம், மூடத்தனம். இதா இந்திய இருக்கக்கூடிய எவனும் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அதை பாத்துக்கிட்டு அதை சப்பக்கட்டு கட்டுறவன் அந்த இப்ப இருக்கிற காங்கிரஸ்காரங்க வந்து இந்தியனே கிடையாது. ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்க எந்த கணக்கீட்டில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க? தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி வந்து தேசியத்திலிருந்து விலகி தெய்வீகமும் தேசியவாதத்தையும் இல்லையே. இப்ப இத்தாலி எடுக்கின்ற முடிவுகளை இருக்காங்க. சோனியா காந்தியுடைய தாத்தா, சோனியா காந்தியுடைய மாமனார் அத்தனை பேர் வந்து முசோலின் ஹிட்லர் படையில், இத்தாலி முசோலினா அந்த படையில இருந்த, அந்த படையில இருந்து அப்பாவி மக்களை கொலை செய்த கூட்டத்துல வந்து அந்த ராணுவ அதிகாரியை வளர்த்ததாக கூட சொல்றாங்க. அதுக்கே விடை தெரியாம இருக்கு. அப்படிப்பட்டவர் இந்தியாவுடைய தலைவரா வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு இவங்க கொண்டு வர்றது வந்து பெரிய தப்பு இல்லையா? இது பல முறை எங்களுடைய தலைவர் பொறுத்த அம்மாவே வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதை ஏற்றுக்கவே முடியாட்டாங்க. எதிர்ப்பு வந்த பிறகு ராகுல் காந்தியை பத்தி சொன்ன கருத்து சரிதான் சொல்றீங்களா? சரி சொல்லுங்க. சரிதான், அது தப்பு இருக்கு. அவர் தாய்மாமன் இங்க கிடையாது, அவங்க அம்மா இத்தாலி தானே. அது எப்படி சொல்லுங்க? இந்தியான்னு சொல்லுங்க. அவங்க குஜராத்ல பிறந்தான்னு சொல்லுங்க, இல்ல பஞ்சாப்ல தான் சோனியா காந்தி பிறந்தது சொல்லுங்க, இல்ல தமிழ்நாட்டுல தான் இங்க அரவக்குறிச்சியில தான் பிறந்தான்னு சொல்லுங்க, இல்ல இந்த கன்னியாகுமரியில தான் பிறந்தான்னு சொல்லுங்க. நான் இங்கதான் பிறந்தேன், இந்த மாவட்டத்துல பிறந்தேன், இந்த இந்திய தமிழ்நாட்டுல பிறந்தேன், இந்தியாவுக்குள்ள தான் பிறந்தேன், நானும் வளர்ந்தேன், படிச்சேன், வாழ்றேன். அவங்க எப்படி அவங்க வந்து உணர்வுபூர்வமா மதிக்க முடியும்? மதிக்க முடியுமா? நீங்க ஒரு பிரசிடண்ட்டுக்கு நிக்கனா கூட ஒரு பஞ்சாயத்து இருக்கு, வெளியூருக்கார வந்து குடியிருந்து பஞ்சாயத்து நம்ம ஊருக்காரங்க யாராவது கோட்டு போடாதான்னு சொல்றான். ஏய், உள்ளூர்காரன் கோட்டு போறான்னுறான், வந்தவன்டா வந்துட்டான்னு சொல்றான். நீங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் போயிட்டு 40 வருஷமா வந்து அங்க வந்து ராஜீவ்காந்தி லவ் பண்ணதுக்காக வந்து நம்ம ஓட்டு போட முடியுமா? என்ன அர்த்தம்? ராஜீவ்காந்தி பிடிச்சிருச்சு வெள்ளக்காரிய, லவ் பண்ண கல்யாணம் முடிச்சாரு, பிரியங்கா சோனியா ராகுல் காந்தி ரெண்டு பிள்ளைய பார்த்தாங்க, சௌரியமா இருந்தாங்க, ஒரு விபத்துல ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு, உயிர் போயிருச்சு. அதுக்கு நம்ம வருத்த போடுறோம், கவலை போடுறோம், இந்திரா காந்தியுடைய மகனுடைய நிலை மறைச்சு கவலை போடுறோம். அது வேறு விஷயம், அது மனிதாபிமானம். ஆள நினைப்பது தப்பு, இங்க வாழலாம், ஆளக்கூடாது, ஆள ஆசைப்படுவதும் தப்பு. அதைத்தான் தடுக்கின்ற பணியில் என்னை கூட ஈடுபடுகிறோம். விமர்சனம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில இருந்து காங்கிரஸ் மீதான இந்த விமர்சனங்களுக்கு, காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும் போது சோனியா காந்தி வழிநடத்தினார். சோனியா காந்தி தவிர வேற ஒரு தலைவர் வழிநடத்தினாருன்னா ஈழ போராட்ட போராளிகள் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அங்க முள்ளிவாய்க்கால் நந்தி கடலையும் 3 லட்சம் தமிழர்கள் அப்பாவி தமிழர் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த நாட்டுக்காரியா இருந்திருந்தாங்க, இந்த படுகொலையை தடுத்திருப்பாங்க. யார் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு இளமை அறிஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உத்தரவு போட்டு இந்திய ராணுவத்துக்கு கட்டளை எட்டி அங்க இருக்கின்ற பிரபாகரன் கொள்வதாக சொல்லி அங்க இருக்கின்ற அப்பாவி தமிழர்கள், ஓடி ஒளிந்த தமிழர்கள், பதுங்குக்குள்ளில் பதுங்கிய தமிழர்கள், சிறு குழந்தை முதற்கொண்டு வயதான வரைக்கு நந்திக்கடலை கடல் அலை பூரா பிணமாகிறதுக்கு காட்சியாக சாட்சியாக இருந்தவர் சோனியா காந்தி அம்மையார். அப்படிப்பட்ட தலைமை தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு தேவையா என்பதுதான் இப்போதுள்ள கேள்வி. எப்போதுமே நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம்.